ரகுபதி தப்பா சொல்றாருடா, இது ராவணனுடைய ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டுல. ராவணனுடைய ஆட்சி நடக்குது. ஆட்சியில இருந்த பழனிசாமி என்ன செய்த? துரோகத்தால, தவறான நிர்வாகத்தால, ஊழல்களால, சுயநலத்தால இன்றைக்கு திமுக ஆட்சி பொறுப்பு வந்திருக்கு. அதான் உங்களுக்கு தெரியும். அம்மா இருக்கிற வரைக்கும் வர முடியலையே. பழனிசாமிங்கிற ஒரு தப்பான மனிதருடைய நிர்வாகத்துல இன்றைக்கு இவர்கள் கூட்டணி பணத்தால் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சியில் வரணும். இது மக்கள் விரோத போதை புழக்கம் உள்ள கூலிப்படைகள் பெருகி இருக்கிற ஆட்சியால இருக்கு. கையில வச்சுக்கிட்டு இந்த ஆட்சி நடக்குது. பழனிசாமி திமுக உடைய பிடிமா சார், அதுவும் ஆட்சியில் இருக்கிற திமுக தானே, அவர்கள் வெற்றி பெற்றது அந்த கூட்டணி பலத்தை எல்லாம் தாண்டி ஜனநாயகத்தை பணநாயகத்தால ஜெயிச்சிருக்காங்க. அதான் உண்மை. உற்பத்தி நிலையங்கள், மின் திட்டங்கள், அது போல எரிவாயு மின் நிலையங்கள், சூரிய ஒளி மின்சாரம், இன்னும் சொல்ல போனா காற்றாலை மின்சாரம்லாம் இருக்கிற திட்டங்களை எல்லாம் முறைப்படுத்தினாலேயே தமிழ்நாட்டுக்கு தேவையான மின் உற்பத்தி பண்ண முடியும். ஆனால் இன்றைக்கு 50% தான் உற்பத்தி ஆகுது. இது எல்லாம் பிரைவேட்டிட்ட வாங்குறது மூலம் முறைகேடுகள், ஊழலுக்கு வாய்ப்பு அளிக்கின்ற விதமாக மக்கள் தலையில மாதம் 5400 கோடிக்கு இவர்கள் மின் உற்பத்தியை பெருக்காமல் தனியாரிடம் வாங்குகிற மின்சாரத்திற்கு, அதையெல்லாம் சரி செய்வதற்கு மக்கள் தலையில வரியாக மின்கட்டண உயர்வாக தலையில சுமத்துறாங்க. இது அரசாங்கம் திட்டமிட்டு செய்வதாகத்தான் மக்கள் பேசுகிறார்கள். மத்திய அரசு இது போல நலிவுற்று இருக்கிற மின்வாரியத்தெல்லாம் ஆர்டிஎஸ்எஸ் ஸ்கீம் மூலம் அதுக்கு மானியங்கள் கொடுத்து அதெல்லாம் அந்த நலிவுற்ற நிலைமையிலிருந்து சரி செய்வதற்காக பல ஸ்கீம்ஸ் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் செய்யறதை விட்டுட்டு இவர்கள் மத்திய அரசு ஆர்டிஎஸ்எஸ் ஸ்கீம்ல நாங்க சேர்றதுக்காக மின் கட்டணத்தை உயர்த்திருக்கோம் போய் சொல்றாங்க. இன்னைக்கு அரசாங்கம் என்ன சொன்னாங்க, ஸ்மார்ட் மீட்டர் போய் சொல்றாங்க. அது போல மாதம் ஒரு முறை மின் கணக்கீடு செய்யறோம்னாங்க. அதெல்லாம் செய்யறதே இல்லையே. காரணம், இவங்க திட்டமிட்டு தனியாரிடம் இருந்து, அது ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்களிலிருந்து மின்சாரம் கொள்முதல் செய்வதன் மூலம் அதுல நிறைய தவறுகள், ஊழல்கள், முறைகேடுகள் நடத்துவதற்கு வாய்ப்பாக இந்த அரசாங்கம் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் சொல்கிற குற்றச்சாட்டு. ரகுபதி தப்பா சொல்றாருடா, இது ராவணனுடைய ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டுல. ராவணனுடைய ஆட்சி நடக்குது. அதாவது ஏற்கனவே ஆட்சியில் இருந்த பழனிசாமி என்ன செய்த? துரோகத்தால, தவறான நிர்வாகத்தால, ஊழல்களால, சுயநலத்தால இன்றைக்கு திமுக ஆட்சி பொறுப்பு வந்திருக்கு. அதான் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு 5 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பு கிடைச்சிருக்கு. எப்ப திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அப்படித்தானே. நீங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா 96ல் அம்மா மேல அபாண்டமா குற்றச்சாட்டு சொல்லி கேஸ்லாம் போட்டு வந்தாங்களே. 2001 என்ன ஆனிச்சு? திரும்ப 2006 மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைச்சாங்களே. 2011 என்ன ஆனிச்சு? திரும்பி 10 அம்மா இருக்கிற வரைக்கும் வர முடியலையே. பழனிசாமிங்கிற ஒரு தப்பான மனிதருடைய நிர்வாகத்துல இன்றைக்கு இவர்கள் கூட்டணி பணத்தால் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இது ராவணன் ஆட்சின்னு தான் மக்கள் பேசுறாங்க. எப்படி ராமர் ஆட்சிக்கு வீழ்ச்சிது? தமிழ்நாட்டுல ஒரு நல்ல ஆட்சியில வரணும். இது மக்கள் விரோத போதை புழக்கம் உள்ள கூலிப்படைகள் பெருகி இருக்கிற ஆட்சியால இருக்கு. ஆண்டு ஒன்றுக்கு 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரேன்னாரு ஸ்டாலின். அதுதான் இப்படி உருவாக்கி தர்றாரு போல இருக்கு. இளைஞர்கள்லாம் நீங்க கைதார இளைஞர்கள், சரணடைகிற இளைஞர்கள்லாம் பாருங்க, அந்த கைதிகள்லாம் பாருங்க, கொலை குற்றங்கள்ல எல்லாம் 20 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் தான் பெரும்பாலும். இன்னைக்கு போதை மருந்து கலாச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் பரவுவதற்கு யார் காரணம்? இங்க போதை வியாபாரத்திற்கு எல்லா பின்னணியிலையும் ஆளுங்கட்சி நிர்வாகிகள் இருக்கிறது. அவர்களுடைய
பாதுகாப்பு நடக்குதுங்கிறது ஊரறிஞ்ச ரகசியமாச்சு. அதனால எப்படி இந்த ஆட்சி ராவணன் ஆட்சின்னு நம்ம சொல்ல முடியும். தேனியில மாவட்ட செயலாளர் நிலக்கரி ஊழல் நடைபெற்றிருக்கிறதாக சொல்றாங்க. அதுல வந்து 10 லட்சம் கோடி வந்து மின்சாரத்துக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. மின்சாரத்துக்கு வழக்கு தொடுக்க வேண்டியதானே, சும்மா மிரட்டிக்கிட்டு அவங்கள கையில வச்சுக்கிட்டு இந்த ஆட்சி நடக்குது. பழனிசாமி திமுக ஆட்சியில இருக்கிறது திமுக தானே, இவங்க அது மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதானே. என்ன நடவடிக்கை எடுத்தாது? அதாங்க நான் என்ன சொல்றேன், 91-96 நடந்ததுன்னு சொல்றீங்க. உங்க 96-2001 ரொம்ப சுத்தமான ஆச்சு. மின்தட்டு படை இல்லாம இருந்துச்சு. அது மாதிரி 2006 பேருள்ள நீங்க தமிழ்நாட்டுல தடை இல்லாம மின்சாரம் வழங்கி ஆட்சி பொற்கால ஆட்சி நடத்தினீங்கல்ல. நீங்க தான் ஆட்சிக்கு வந்த உடனே முறைகேடுகள் இதுக்கெல்லாம் ஊழல்கள் எல்லாம் எதிர்த்து கேஸ் போடுவீங்களே, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? நீங்க அதை வச்சு மிரட்டி பழனிசாமியை இந்த தேர்தலில் தனியாக நிற்க வச்சிருக்கீங்க, அதான செய்றீங்க. எதிர்கட்சிகள்லாம் ஒன்று இணையாமல் செய்யறதே திமுக தான். மின்சாரத்துறை சார்பாக நம்ம குற்றம் சாட்டி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். ஏற்கனவே ஜெயலலிதா இருக்கும் போது இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, அதை பற்றி தான் கேள்வி கேட்கறேன். அதுதான் சார். அப்படின்னா இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னா, முன்ன ஆட்சியில வந்து தவறு நடந்தா இப்பயும் நடந்தா கண்டுக்காம போங்கிறீங்க, அதான் நீங்க சொல்றீங்க. அப்படிதானே கேக்குறீங்க? முன்னாடி நடந்திருந்தா இப்ப நீங்க தானே ஆட்சி பொறுப்புல இருக்கீங்க, அது மேல நீங்க வழக்கு தொடருங்க. அந்த முறைகேடுகள் ஊழலுக்கு காரணமானவங்களை கைது பண்ணுங்க, அவர்களை வெளியில உண்மையை கொண்டு வாங்க வெளியில. உங்களுக்கு அதுக்கு எங்க நேரம் இருக்கு? உங்களுக்கு இங்க தமிழ்நாட்டுல அதுக்கு எங்க நேரம் இருக்கு? உங்களுக்கு அவர்கள் வெற்றி பெற்றது அந்த கூட்டணி பலத்தை எல்லாம் தாண்டி ஜனநாயகத்தை பணநாயகத்தால ஜெயிச்சிருக்காங்க, அதான் உண்மை. போன ஆண்டு வந்து நான் திருச்சியில நடத்தினேன், இந்த முறை மதுரையில வைக்கணும்னாங்க, தேனியில வைக்கணும்னு கேட்டாங்க நிர்வாகி. அதனால தெரியல, வேற ஒண்ணும் தனிப்பட்ட காரணங்கள் எது கிடையாது. பொறுத்திருந்து பாருங்க, பொறுத்து பாருங்க. கூட்டணி வலுப்பெறும், தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி தமிழ்நாட்டுல உறுதியாக வரும், ஒரு நல்ல ஆட்சி தமிழ்நாட்டுல வரும், ஊழலற்ற ஆட்சி வரும், மக்கள் விரும்புகிற ஆட்சி, படிப்படியாக மதுவிலக்கு வருகின்ற ஆட்சியாக ஒரு சிறந்த ஆட்சி தமிழ்நாட்டில் கொடுப்பதற்கு நாங்கள் உறுதியாக நாங்கள் அதுக்கு சபதமேற்றிருக்கோம், அதை செய்து காட்டுவோம். அதிமுக வருவதற்கான வாய்ப்பு அம்மாவின் தொண்டர்கள் நிறைய பேர் இந்த கூட்டணியில வருவாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.